ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். 12th மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மூலியமாக போகக்கூடிய படிப்புகள் என்னென்ன, அந்த படிப்புகளுக்கு நம்ம கட் ஆஃப் மார்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடகடன் பார்த்துடலாம். இது எல்லாமே நீட் இல்லாத கோர்சஸ். நீட் பேஸ் பண்ணி எந்தெந்த கோர்ஸ்லாம் போகலாம் சார்? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட் பேஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ். வெட்டினரி வந்து பார்த்தீங்கன்னா 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து நமக்கு 12th மார்க்கை பேஸ் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஃபில் பண்ணுவாங்க. அதே தமிழ்நாட்டில் வெட்டினரி காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்கும். அந்த நீட் மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் நடக்கிற ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கால் ஃபார் வரும்போது நம்ம சேனலில் நம்ம டீட்டெயிலாக வீடியோ போடுவோம். ஓகே, இப்போ கட் ஆஃபாக கால்குலேட் பண்ணுறது எப்படி? இன்ஜினியரிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. மேத்ஸில் நீங்கள் 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதை அப்படியே எடுத்துக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்காங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸில் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ அதை 2 டிவைட் பண்ணிக்கோங்க. எகெயின், ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ்லேயும் 90 மார்க் வாங்கியிருக்கானா அதை 2 டிவைட் பண்ணால் 50க்கு எவ்வளோன்னு வந்துடும், 45 மார்க்ஸ். கெமிஸ்ட்ரியில் 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அதையும் 2 டிவைட் பண்ணிக்கோங்க. எகெயின், இங்கே வந்து 90 மார்க் அந்த பையன் வாங்கியிருக்கானா, 45 மார்க். இப்போ இந்த மூணையும் கவுட்டிக்கணும். 90 + 45 + 45 எவ்வளோ ஆச்சு? 180 மார்க்கு. 200க்கு அந்த பையனோட கட் ஆஃபு. அந்த மாதிரி நீங்கள் மேத்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை அப்படியே எழுதிக்கிங்க. ஃபிசிக்ஸில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை 2 டிவைட் பண்ணி எழுதுங்க. கெமிஸ்ட்ரியில் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை 2 டிவைட் பண்ணி எழுதுங்க. இந்த மூணையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்துருச்சு இன்ஜினியரிங்க்கு. இப்போ TNEA இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி போயிட்டுருக்கு. டெமோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது? நான் பயோ மேத்ஸ் ஸ்டூடெண்ட் சார், பயாலஜி மேத்ஸ் ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிச்சிருக்கேன் சார். உங்களுக்கு பயாலஜியில் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கினீங்க அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும். கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் பை 2. இப்போ கெமிஸ்ட்ரியில் 90 மார்க்கு, ஃபிசிக்ஸில் 90 மார்க்கு, இது ரெண்டையும் கூட்டினா 180 மார்க்கு. பை 2 போட்டிங்கன்னா எகெயின் 90 மார்க் வரும். அப்போது நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா, பயோ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் பை 2 போட்டுடுறீங்க, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் 180 வருது. என்னோடய வசதிக்காக 90 எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேராமெடிக்கலில் நான் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா, பாட்டனியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க 100க்கு அதை 2 டிவைட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். சுவாலஜியில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க 100க்கு அதை 2 டிவைட் பண்ணி இங்கே எழுதிக்கணும். ரெண்டையும் கூட்டி எழுதிக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இவங்க பாட்னியில் 80 மார்க்கு, சுவாலஜியில் 90 மார்க்னால் 80/2 எவ்வளோ? 40. 90/2 எவ்வளோ? 45. இதை ரெண்டையும் கூட்டினா 85 மார்க்கு. ஓகேங்களா? பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டனி பை 2, சுவாலஜி பை 2 கவுண்ட் பண்ணிக்கணும். அதே போல் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டையும் கூட்டி பை 2. எகெயின் நம்ம வந்து இங்கே 80, இங்கே வந்து 90 மார்க் வாங்கியிருக்காங்கன்னு வச்சிங்களேன், இது பை 2 பை 2 போட்டால் 40 + 45 85 மார்க்கு. அப்போது உங்களுக்கு 170 மார்க் கட் ஆஃப் மார்க் பியூர் சயின்ஸுக்கு வந்திருக்குது. யாருக்கு? பியூர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு. ஓகே, பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு. நெக்ஸ்ட், பேராமெடிக்கல் கோர்ஸில் சில கோர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச், லாங்குவேஜ் பேத்தாலஜி, ஆப்டோமெட்ரிக்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது நான் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அப்போ மேத்ஸில் அவங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை அப்படியே எடுத்துக்கணும். 100க்கு எவ்வளோ? 100க்கு அவன் வந்து 95 மார்க் வாங்கியிருக்கான் சார் அப்படின்னா 95 மார்க் அப்படியே எடுத்துக்கணும். ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பை 2, ஃபிசிக்ஸில் 90, கெமிஸ்ட்ரியில் 90னா ரெண்டையும் கூட்டி 2 வகுத்தா உங்களுக்கு 90 மார்க் வருதுன்னா இவங்களோட கட் ஆஃப் மார்க்கு 185 மார்க்கு. இப்படி தான் நீங்கள் வந்து பேராமெடிக்கலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணிக்கணும். அடுத்து பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸுக்கு சார் எப்படி சார் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறது? இப்போது நீங்கள் 100க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ண போகிறீங்க, 200க்கு கிடையாது. டிப்ளமோ கோர்ஸுக்கு 100க்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணணும். பயோ மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பயாலஜி பை 2, ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பை 4. பயாலஜி மார்க்கில் 100க்கு 90 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை 2 டிவைட் பண்ணி 45 போட்டுக்கோங்க. 80னா 40, என்ன மார்க்கோ அதை 2 டிவைட் பண்ணி ஒரு ஸ்தானம் புள்ளி வச்சு கூட நீங்கள் கால்குலேட் பண்ணிடணும். இப்போ 85 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா 2 வகுத்தா எவ்வளோ வரும்? 4 2 8 2 4 5 2 10, இப்படி வரும் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ ஒரு ஸ்தானம் வச்சு நீங்கள் கட் ஆஃப் கண்டுபிடிச்சிக்கோங்க.
ரவுண்டாக வந்துருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பை ஃபோர். இப்போ ஃபிசிக்ஸில் 80 மார்க் வாங்கியிருக்கீங்கன்னா நாலால் டிவைட் பண்ணால் எவ்வளோ மார்க் வரும்? 20. கெமிஸ்ட்ரியில் 80 மார்க் வாங்கியிருக்கீங்க, நாலாவது டிவைட் பண்ணால் 20. அப்போ 20 + 20 = 40. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் 100 கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 85 வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸ்க்கு பயோமேத் ஸ்டூடெண்ட்ஸ் கால்குலேட் பண்ணிக்கிங்க. அதே பேராமெடிக்கல் டிப்ளமோவுக்கு பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பாட்டனி மார்க்கு சுவாலஜி மார்க்கை கூட்டி நாலால் டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்கை கூட்டி நாலால் டிவைட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பியூர் சயின்ஸில் வரீங்க உங்களோடதை மட்டும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வராது, மற்றதெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் பியூர் சயின்ஸில் வரீங்களா பயோமேத்ஸில் வரீங்களா, ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸா, அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த கட் ஆஃப் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க, வேறு எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ பாட்டனி ப்ளஸ் சுவாலஜி, பாட்டனியில் 80 மார்க் வாங்கியிருக்கிறாரு, சுவாலஜிலையும் 80 மார்க் வாங்கியிருக்கிறாரு, அப்போ 160 மார்க் பை 4 போட்டிங்கன்னா 40 மார்க் வருது. இவர் நான் என் வசதிக்காக ரவுண்ட் நம்பர் போட்டுக்கிறேங்க. இவர் ஃபிசிக்ஸில் வந்து 80 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 80 மார்க்கு, திருப்பியும் பை 4 போட்டிங்கன்னா 40 மார்க் வருது. அப்போ 100 - 80 மார்க் இவரோட கட் ஆஃப் மார்க்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸுக்கு பியூர் சயின்ஸுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அதே பேராமெடிக்கல் டிப்ளமோலேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் எடுத்தவங்க மேத்ஸ் மார்க்கை ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும், ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரியை நாலால் டிவைட் பண்ணிக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். இது பேராமெடிக்கல் டிப்ளமோவுக்கு மேத்ஸ் பை 2, ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பேராமெடிக்கல் டிப்ளமோவுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு தெரிஞ்சிடும். அடுத்து அக்ரிகல்ச்சருக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் மார்க் கெமிஸ்ட்ரி மார்க் மேத்ஸ் மார்க் பயாலஜி மார்க் நாலையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும், உங்களுக்கு 200 கட் ஆஃப் மார்க் வந்துடும். ஓகேங்களா, நாலு சப்ஜெக்டையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணணும், நாலு சப்ஜெக்ட்டும் இன்க்ளூட் பண்ணிடணும். ஓகேங்களா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி நாலையும் கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணிடணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் சேர்த்துக்கணும், பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் கட் ஆஃப் கிடச்சிடும். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு மேத்ஸை இன்க்ளூட் பண்ணணும், மேத்ஸ் இல்லைனா பாட்டனி ப்ளஸ் வாலஜி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் ஃபிசிக்ஸ் பை 2. ஸோ திஸ் இஸ் த அஃபிஷியல் கட் ஆஃப், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கான அஃபிஷியல் கட் ஆஃப் இது தான். சரி, வெட்டினரிக்கு என்ன சார்? வெட்டினரிக்கு இந்த இடத்துல நல்லா பார்த்துக்குங்க, ஸ்டேட் கோட்டாவில் வர 85% சீட்டுக்கு 12th மார்க்கு கட் ஆஃப் தான். அதே வெட்டினரிக்கு 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீட் மார்க்கு, அதுக்கு அப்ளிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு அந்த அஃபிஷியல் வெப்சைட் சொல்கிறேன், அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பயாலஜி நீங்கள் வெட்டினரிக்கு கால்குலேட் பண்ணும்போது பயாலஜியில் எவ்வளோ மார்க் 100 வாங்கியிருக்கீங்க அதை அப்படியே எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸில் 50 அதாவது ரெண்டால் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரி மார்க்கு ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ பயாலஜியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 85 மார்க் 100 எடுத்துக்கிறாருன்னா அதை அப்படியே எடுத்துக்கணும், ஃபிசிக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் 80 மார்க் வாங்கியிருக்காருனா ரெண்டால் டிவைட் பண்ணி 40 எடுத்துக்கணும், கெமிஸ்ட்ரியில் ஒரு ஸ்டூடெண்ட் 90 மார்க் வாங்கியிருக்கிறாருன்னா ரெண்டால் டிவைட் பண்ணி 45 எடுத்துக்கணும். அப்போ 5 + 5 = 10, 4 + 4 = 8 = 9, 17 = 170 இவரோட கட் ஆஃப் மார்க்கு. ஓகே, இப்போது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா பாட்டனி ப்ளஸ் சுவாலஜி பை 2, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பை 2, பாட்டனி பை 2, சுவாலஜி பை 2, பாட்டனி 100 எழுதியிருப்பாங்க பை 2, சுவாலஜி பை 2, கெமிஸ்ட்ரி பை 2, ஃபிசிக்ஸ் பை 2 போட்டு என்ன கட் ஆஃப் வருது அதுதான் வெட்டினரி கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணும். இதெல்லாம் வந்து நீட் அல்லாத கோர்சஸ் தமிழ்நாட்டில், நீட் மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்காத என்ட்ரன்ஸ் இல்லாத கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.